முத்துவேலு விஜயகாந்த் இவங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் பிரச்சனை? அந்த பிரச்சனை அது இன்றைக்கும் நேற்றைக்கு வராத அளவுக்கு போனது காரணம் என்ன? அவர் வந்திருக்கவும் முடியாது, வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இது ஏன் இவ்வளவு ஒரு விமர்சனம் ஆச்சு நேற்றைய? முதல் வீடு வடிவேலுது, கடைசி வீடு விஜயகாந்த். வழியெல்லாம் கார் அடைச்சி நிக்குது. ஏன்டா இவ்வளவு காரை நிறுத்தி வச்சிருக்கீங்க வழியிலன்னு கேக்குறாரு. விஜயகாந்தருடைய சகோதரி மரணம், அதனால துக்கம் விசாரிக்க போயிட்டேன். அங்க போய் காரை நிறுத்துக்கடா. இதுதான் நீங்க சண்டைக்கு அண்ணாதிமுக திமுக, அழகிரி ஜெயலலிதா, கருணாநிதி திமுக சண்டையா மாறும். சங்கர்தாஸ் அவரு தான் இந்த நாடகத்தினுடைய பிதா மகன். அவர் ஒரு ஸ்டேஜ்ல நாடகத்தை நிறுத்தி நாடக கொட்டாய் அவ்வளவு கடனை யார் அடைச்சா? விஜயகாந்த் அடைச்சார். உண்மையாகவே திரையுலகமே திரண்டு எங்க வந்திருக்கணும்? எம்ஜிஆருக்கு வந்தது, சிவாஜிக்கு வந்தது, விஜயகாந்துக்கு பாதி பேர் கூட பண்ணல. ரவி சொல்றாரு, என் நண்பனை பார்க்கவே விடல இந்த அம்மாங்கிறார். இந்த அம்மா மேல அவ்வளவு விமர்சனம். இப்ராஹிம் ராவத் இருந்து அந்த ஆளுடைய மரணம் நடந்திருக்காரு. பழைய நண்பர்கள் சொல்றாங்க, இப்ராஹிம் ராவத் உயிரோடு இருந்திருந்தால் விஜயகாந்த் முதலமைச்சர் ஆயிருப்பாரு. திரைப்பட துறையில எம்ஜிஆர் அளவுக்கு புகழ் வந்திருக்கும். இப்ராஹிம் ராவத் இல்லாதனுடைய விளைவு தான் விஜி 8-9 வருஷம் அரசியல் இல்ல, 10-13 வருஷம் சினிமாவில் இல்ல. அது ஒரே காரணம், நண்பன் இல்ல. தாக்கப்பட்டார், தாக்கப்பட்டு அவர் வீட்டுக்குள்ள இருந்த கண்ணாடி ஜன்னல்கள் உடைக்கப்பட்டது. உடைக்கப்பட்ட பிறகு நீங்க இது விஜயகாந்த் வடிவேலு சண்டை, இது அப்படியே என்ன ஆகுது கேட்டீங்கன்னா அரசியலா மாறும். விஜயகாந்த் வடிவேலு சண்டை திமுக அண்ணாதிமுக சண்டையா மாறும். அழகிரிட்ட சேர்ந்த பிறகு நீங்க வடிவேலு பிரம்மாண்ட பாதுகாப்பு வளையம் உருவானதா நினைக்கிறார். திமுக கூட்டணிக்கு விஜயகாந்த் வருவார்னு பார்த்தாங்க, வரல. அவர் எங்க போய் சேர்ந்தாரு? ஏடிஎம்கே சேர்ந்த பிறகு 2011 தேர்தலில் வடிவேலு மேடை பேச்சாளர் ஆக்கப்பட்டார். ஆக்கி விஜயகாந்த நீங்க பிரிச்சு தொங்க விடுறாரு. தவிர்த்தது நல்லது. இருந்தாலும் நீங்க இறந்து போன பிறகு ஒரு ஆறுதல் வீடியோ போட்டுக்கலாம். விஜயகாந்த் கோயம்பேட்டு கார் புறப்பட்டுருச்சு, எங்க வருது? கோபாலம் வருது. வீட்டுக்கு வர்றாருன்னு கலைஞர் தயாரா இருந்தார். கார் எங்க வந்துருச்சு? பாய்ஸ் கார்டன் போய். அதுலதான் அப்செட் ஆனார். அதுதான் அப்செட் ஆனார். காரணம், அப்படி விஜயகாந்த் திமுக சேர்ந்திருந்தா திமுக தான் ஆளுக்கு. எங்களுடைய ஆட்சி அமையாமல் தடுத்தது விஜயகாந்த் தான். அதுதான் விஜயகாந்த் எப்படியாவது நீங்க சிறுமைப்படுத்தணும், அவர் எப்படியாவது பழி வாங்கணும். அது யாரை பயன்படுத்திட்டாங்க? வடிவேல். நடிகரானவர்கள் திரை, அதாவது திரையுலகமே வந்து மாறும். ஆமா, ஆனா அது அங்க நிழலா இருக்கு.